இது வரைக்கும் ப்ளவுஸே நான் கட் பண்ணது கிடையாது, ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கட் பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஏற்கனவே எனக்கு ப்ளவுஸ் கட் பண்ண தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்றவங்களுமே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே கிளியர் ஆகும். அதனால் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கட் ஜாக்கெட் கட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதில் 1 மீட்டர் பிட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தைச்சி பார்க்கும்போது 1 மீட்டர் பிட்டில் எடுத்து தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணும்போது நீங்கள் சின்ன பிட்டை வச்சு தெரிஞ்சிங்கனாக்கா எல்லாம் ஒட்டு போடுற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிட்டை எடுத்து ரெண்டு சைட்லேயும் கரபாகம் வர மாதிரி வச்சுக்கணும். நம்ம ரெண்டு கை பக்கமுமே கரபாகம் இருக்கணும். ஒரு பிட்டுன்னு இருந்ததுன்னா இதில் ரெண்டு சைடு கரபாகம் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் நமக்கு ஆப்போசிட் சைட்லேயும் வெட்டு பாகம் இருக்கும். இப்போ இதில் ஜாக்கெட் பீஸ் நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்றதை நீங்கள் அளந்து பார்க்கணும். அப்படின்றவங்க தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி இன்ச் டேப்பை இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. இந்த பட்டையாக இருக்குல்ல, இது இன்ச்சு கணக்கு, இது சென்டிமீட்டர். இப்போ இதுலேயே இன்ச்சு கணக்கும் பார்க்கலாம், இதுவும் இன்ச்சு கணக்கு இதில் இருக்கும், இதில் சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ இது ஒரு பிட்டு எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு அளந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இதில் 50 வரைக்கும் வந்ததுன்னா இது 1/2 மீட்ரு. இதிலிருந்து இந்த இடத்துல இப்படி ஃபுல்லு நம்ம அளந்து பார்க்குறோன்னும் போது இப்போ 100 வரைக்கும் இருக்குது. அப்போ இது 1 மீட்ரு பிட்டு. இல்லை நீங்கள் இப்போ அளந்து பார்க்கும்போது 80 முடியுது அப்படின்னாக்கா இந்த துணி 80 பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 80 பாயிண்ட் கொடுங்க, 85 பாயிண்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம கடையில் கேட்குறோம்ல, அப்போ இந்த அளவு தான் இருக்கும். இப்போ 1 மீட்ரு பிட்டு நம்ம எடுத்துருக்குறோம், இப்போ 100 வரைக்கும் இருக்குது இது. அடுத்தது ஜாக்கெட்டுக்கு எடுத்து போடும்போது இப்படி ரெண்டு சைடுமே ரெண்டு கை பக்கமும் கரபாகம் வரணும் அப்படின்றத எப்பயுமே மனசில் வச்சுக்கணும், அதை மறக்கவே கூடாது. அந்த மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைடு கரபாகத்தை இப்படி எடுத்துக்கிறீங்க. இதிலிருந்து தான் நம்ம மார்பு சுற்றில் வச்சுட்டு மடித்து போடணும் அந்த துணியை. இப்போ கட் ப்ளவுஸு இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம மார்பு சுற்றில் வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது. இந்த இடத்துல பார் கட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸ்ட்ரா பீஸ், இது பேர். இந்த பீஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு கைவாட்டம் மாறி வரும், அப்போ இந்த பக்கத்தில் கொக்கி பீஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா இதோட மட்டும்தான் அளவு எடுத்துக்கணும். ஏன்னா இது நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறோம், 1 இன்ச் அளவுக்கு பீஸ் நமக்கு சுற்றளவு அதிகமாக வரும். அதனால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி வைக்கும்போது கரெக்டாக இந்த கரபாகம் இருக்குல்ல, இதிலேருந்து இது வரைக்கும் இப்படி வைக்கணும். ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது, அப்படியே லூஸ் விட்ட மாதிரி செய்யக்கூடாது. திட்டமான அளவு, நமக்கு துணியுடைய அளவு எப்படி நம்ம இழுத்து வைக்கிறோம் அப்படின்றது தெரியும், அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல தையல் இருக்குது, இந்த இடத்துல தையல் இருக்குது. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது எக்ஸ்ட்ரா பீஸுன்றதுனால இந்த கரபாகத்துக்கு வெளியில் இதை விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துல இருந்து இப்போ மார்பு சுற்றில் வச்சுருக்கிறேன். இதுவே உங்களுக்கு இந்த கொக்கி பீஸு இந்த சைடில் ஒரு சமயத்தில் ஒரு சிலருக்கு வாட்டம் வரும். அப்போ என்ன பண்ணணும், கொக்கி பீஸு இந்த பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த பீஸை சேர்த்து வச்சு நம்ம இப்படி மார்பு சுற்றளவு அளவு எடுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸுன்றதுனால இதிலேருந்து இது வரைக்கும் வச்சுட்டோம், இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது எவ்வளோ அளவு இருக்குதுன்றத இன்ச் டேப்பால் அளந்துக்கணும். 11.5 இருக்கு. இந்த 11.5 அளவு வர மாதிரி கரெக்டாக இந்த கரபாகத்தில் இருந்து 11.5 அளவு வர மாதிரி எல்லா இடத்துலையும் நீட்டாக அப்படி கோடு போட்டுருங்க. இப்படி வச்சு வச்சு இந்த சைடில் ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்பு சுற்றளவு 11.5 இருக்குது. 11.5 இருக்குது அப்படின்னும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஒரு விரலை வச்சு அப்படியே அந்த மடிப்போடு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கணும். நம்ம மார்க் பண்ண அளவு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கணும்.
இத கரெக்ட்டா மடிச்சிட்டோம். மடிச்சதுக்கு அப்புறமா இதுல என்ன அளவு இருக்கோ 11 1/2 இருக்குதுனா இந்த இடம் ஃபுல்லுமே 11 1/2 இருக்குதா அப்படினு செக் பண்ணிக்கங்க. கரெக்ட்டா நீங்க மடிச்சு போட்டுக்கிறது பெருசும் சின்னதும் ஆயிடும். அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 11 1/2 இருக்கானே எல்லா இடத்துலயும் அளந்து பாத்துக்கணும். ஃபுல்லுமே அளந்து பார்த்துட்டு அடுத்து இப்ப நம்ம மடிச்சு போட்டுக்கறோம்ல இந்த இடத்துல கட் பண்ணிடணும். இந்த கரபாகத்துக்கு பக்கத்துல கட் பண்ணிடணும். கரபாகம் அப்படினா என்னன்னு ஒரு தடவை கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. கரபாகம்ன்றது பிரியாது, நமக்கு இந்த இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுவே வெட்டுபாகம்ன்றது இந்த மாதிரி பிசுறு பிசுறா வரும். அதுதான் இது வந்து கரபாகம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப மடிச்சு போட்டிருக்கிறது பாடி கட் பண்றதுக்காக. இப்ப இதுல எக்ஸ்ட்ரா இருக்கிறது கை கட் பண்ணணும். அந்த பீஸ் எடுத்து வச்சிருவோம். இதுல என்ன பண்றீங்க, பின் துண்டு உயரத்தை எடுத்துக்கணும். இப்ப அளவு பிளவுஸ் இது ஒரு கில்ல இப்படி. இதுல என்ன பண்றீங்க, இந்த இடத்துல ஷோல்டர்ல இருந்து இங்கே டாட் பிடிச்சிருக்கிறாங்கல்ல, இந்த டாட் பிடிச்சிருக்கிறது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பின் துண்டு உயரத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி வைக்கும்போது ஒரு 2 இன்ச் அளவுக்கு இதுல மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் இல்ல 2 இன்ச் அளவுக்கு இதுல மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வைக்க தேவையில்ல, ரொம்ப பட்டையாயிடும். இந்த இடத்துல மடிச்சு தைக்கும் போது இதை விட அதிகமா ரொம்ப வச்சிங்கன்னா இந்த இடத்துல மடிச்சு தைக்கும் போது பின் துண்ல மடிச்சு வச்சிருக்கிறது ரொம்ப பட்டையா இருந்ததுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் இந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்ப மார்க் பண்ணிட்டோம்னா மடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது உயரத்தை நம்ம இந்த இடத்துல இருந்து இப்படி வைக்கணும். இந்த கோடு போட்டிருக்கிறோம்ல அதுல இருந்து இப்படி வச்சுட்டு, இப்ப இதுல தையலி இங்க இருக்கு, ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிற தையல் இங்க இருக்குது இல்ல, இப்ப இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், முன் துண்டு பின் துண்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். அப்ப 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கிறோம் இல்ல, இந்த இடத்துல இப்படி ஒரு விரல வச்சு அப்படி மீதி உள்ள துணி இப்படி மடிச்சுக்கணும். அடுத்தது முன் துண்டு உயரம் வைக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கிறோம்ல இது வரைக்கும் முன் துண்டு உயரம். அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இது ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் இப்படி இறக்கி இப்படி வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த துணியை இறக்கி இப்படி வச்சிருக்கிறேன். அடுத்தது இந்த பீஸ் இப்படி வைக்கும்போது தையல் இங்க முடியுது. இதுல இருந்து நம்ம பட்டியும் முன் துண்டும் ஜாயின் பண்ணுவோம். அப்போ ஒரு 1/2 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின் தேவைப்படும். அதனால இந்த இடத்துல இப்படி இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. தையல் இதோட முடியுது. இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி இறக்கி நான் மார்க் பண்ணிருக்கிறேன். இப்ப நமக்கு முன் துண்டு உயரம் கிடைச்சிருச்சு, பின் துண்டு உயரமும் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி முன் துண்டு உயரமும் நம்ம எப்படி வைக்கணும்ன்றத மார்க் பண்ணிட்டோம். இப்ப பின் துண்டு உயரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத இந்த இடத்துல கொஞ்சோண்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு அடையாளத்துக்காக. அடுத்தது பக்க கழுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் முன் கழுத்து வைக்கணும், அடுத்தது ஷோல்டர், அப்புறம் ஹாம்கோல் அளவு வைக்கணும். இப்ப இதுல என்ன பண்றீங்க, பக்க கழுத்து வைக்கும்போது கழுத்து ஏற்கனவே எல்லா வீடியோலுமே சொல்றது அப்படிதான், கழுத்து நெருக்கமா வேணும் அப்படின்றவங்க இப்ப இப்படி வச்சு பாக்குறோம். நம்ம இப்படி வச்சு பாக்குறீங்கல்ல கழுத்து, இப்ப இது திட்டமான அளவு, ரொம்ப பெருசும் இல்ல ரொம்ப சின்னதும் இல்ல, 2.5 அளவு வச்சோம்னா கரெக்டான சைஸ் வரும் இந்த அளவுக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, 2 இன்ச் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து ரொம்ப மெல் ஒல்லியா இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் 1.25, 2, 2.5, 2.5 அந்த மாதிரி இப்படி நம்ம தள்ளி வைக்க வைக்க கழுத்துடைய அகலம் இப்படி அகண்டுட்டே வரும். இப்போ 1.25, 2 வைக்கிறோம்னா கழுத்து இந்த மாதிரி குறுகி இருக்கும், நமக்கு கழுத்து கிட்ட இந்த ஷோல்டர் நெருக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த மாதிரி வேணா, எனக்கு கழுத்தை விட கொஞ்சம் தள்ளி ஷோல்டர் நவுந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2.5 இன்ச், 2.5 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவே நீங்க 2.75, 3 வைக்கிறீங்கன்னா ரொம்ப பெருசாக வரும், ரொம்ப விலகி வர மாதிரி இருக்கும். அதனால அது தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க வச்சு தைக்கிறீங்கன்னு போது 2 இன்ச்ல வச்சு தைங்க, அதில் எதுவும் மிஸ்டேக் வராது. அப்படி தைக்கும் போது உங்களுக்கு நெருக்கமாக இருக்குதுன்னா நெக்ஸ்ட் டைம் தைக்கும் போது நீங்க 2.5 மாத்திக்கலாம். இப்ப இந்த இடத்துல இருந்து
இப்ப வைக்கிறது பேரு பக்க கழுத்து ரெண்டே கால் நான் இப்ப இதுல வைக்கிறேன். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கிறோம்ல, இப்ப இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் பிளவுஸே கட் பண்ணது கிடையாது, எனக்கு எப்படி கட் பண்ணணும்ன்றதே தெரியல அப்படின்றவங்களுக்காக நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறாங்கல்ல, இந்த இடத்துல இருந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பாருங்க, இந்த பீஸ் வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். இதுவே இந்த சைடில் கொக்கி பீஸ் வச்சுருக்குறாங்க அப்படின்னும் போது அந்த பீஸ் இப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், கொக்கி பீஸாக இருந்ததுன்னா நம்ம இப்படி வளைச்சி வைக்கும்போது, இந்த இடத்துல இருந்து இப்படி வளைச்சி வைக்கும்போது கொக்கி பீஸாக இருந்தால் சேர்த்து இப்படி வச்சுக்கணும். இப்போ இதுவே எக்ஸ்ட்ரா பீஸாக இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணணும், நம்ம பக்க கழுத்து வச்சுருக்குறோம்ல இந்த இடத்துல இருந்து ஒரு விரலை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு விரலை இப்படி நவுத்திக்கிறீங்க, நவுத்திட்டு அந்த கழுத்து ஷேப் எப்படி இருக்கோ அதே ஷேப் அளவுக்கு இதை வளை இந்த மாதிரி வளைச்சிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸுன்றதுனால நம்ம இந்த பீஸை விட இந்த பீஸை எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம், அதை சேர்த்துக்கூடாது. அதை சேர்த்தோம்னாக்கா என்ன ஆகும், உங்களுக்கு கழுத்து ரொம்ப கீழே இறங்கி வந்துடும், கழுத்து ரொம்ப இறக்கமாக இருக்கும். அதனால் இந்த பீஸை வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டு கழுத்து நல்லா அகலமாக வரணும் இந்த இடத்துல அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இருந்து நல்லா இப்படி இறக்கமாக இப்படி அகலமாக வரணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இந்த அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ தூரம் அகலமாலாம் வேண்டாம், எனக்கு இப்படி கொஞ்சம் குறுகின மாதிரி வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது மேலே தூக்கின மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம், எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வைக்கிறது இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். இப்படி இந்த கார்னர்லேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் அப்படின்றது 1/2 இன்ச்ன்றது இந்த அளவுக்கு வரும், இந்த பட்டை இந்த வளைவு இருக்குல்ல அது வரைக்கும் உள்ளது 1/2 இன்ச்சு. அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கும் ஒரு கோடு விட்டு இன்னொரு கோடு இருக்கும், அது 1/4 இன்ச்சு. அதே மாதிரி ஒரு கோடு விட்டு இந்த பெரிய கோடு இருக்குது 1 இன்ச்சு. இப்போ நான் இதில் வச்சிருக்கிறது 1/4 இன்ச்சு அளவுக்கு நான் இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்படி இதில் இருந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஷோல்டர் அளவு வைக்கணும். ஷோல்டர் அளவு வைக்கும்போது இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கணும், இந்த பக்க கழுத்து வச்சுருக்கிறோம்ல அதிலிருந்து இப்படி ஷோல்டர் அளவுக்கு இங்கே முடியுது, இதிலிருந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஆம்கோல் அளவு வைக்கணும். ஆம்கோல் அளவு வைக்கும்போது இதிலிருந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்குது இல்லை, அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக இப்படி எடுத்துக்கணும். இந்த ஷோல்டரில் இப்படி வச்சுட்டு ஒரு விரலை மட்டும் நவுத்தி இப்படி வச்சுங்க. வச்சுட்டு எப்படி அந்த வளைவு ஷேப் இருக்கோ அதே மாதிரியே வளைச்சி இப்படி வைக்கணும். இப்போ வச்சோம்னா அந்த வளைவு ஷேப் அப்படியே இருக்குது இல்லை, அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு இப்படி வளைச்சிக்கிறோம். வளைச்சிட்டு அந்த தையல் எங்கே முடியுதோ கரெக்டாக அந்த இடத்துக்கு நேராக தான் மார்க் பண்ணணும். அதை விட தூக்கியும் மார்க் பண்ணக்கூடாது, அதை விட இறக்கியும் மார்க் பண்ணக்கூடாது. அந்த ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருங்க. இந்த இடத்துல நமக்கு ஜாக்கெட் முடியுதுன்றதுக்காக ஒரு அடையாளத்துக்கு ஒரு கோடு போட்டுறோம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பாருங்கள், 5 இன்ச்சு வருது. அப்போ ஹாம்கோளுடைய அளவு 5 இன்ச்சு. அதே 5 இன்ச்சை இந்த இடத்துல இப்படி வச்சு ஷோல்டருக்கு மார்க் பண்ண இடத்துல வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுடும். பாக்ஸ் போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஒன்னே கால் இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அதில் வளைவு போடணும். வளைவு போடும்போது இந்த கோட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த கோட்டை தொட்ட மாதிரியே வரணும். இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கரெக்டாக அந்த கோட்டை இப்படி தொட்ட மாதிரி இப்படி வரணும். இந்த ஷேப்பில் ஹாம்கோல் வளைவு வரைஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. அடுத்தது பின்கழுத்து எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றத எப்படி பார்க்கணும்னா, இதில் பின்துண்டு உயரம் மார்க் பண்ணியிருக்கிறோம், அதே அடையாளத்துக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லை. இப்போ நமக்கு தெரியும் பின்துண்டு உயரம் இவ்வளோ உயரம் தான் இருக்கணும்னுட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் நமக்கு இடுப்பு எப்பயுமே இப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல ரெண்டு சைடும், அந்த ரெண்டு சைடையும் இப்படி எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு இதில் சென்டர் எடுத்துக்கணும் இப்படி பேக் சைடில். இந்த இடத்துல இருந்து வச்சு எங்கே பின்கழுத்து நமக்கு முடியுதுன்றதை இப்படி பார்த்துக்கிறீங்க.
அந்த இடத்துல பின் பக்கத்துல இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்ப பின் கழுத்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து முன் துண்டு ஷேப் எப்படி எடுக்கணும் அப்படினா இதிலிருந்து உயரத்துல 1 இன்ச்க்கு இப்படி மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து வளைவு போடணும் இல்ல அப்ப இங்க இருந்து 2.5 இன்ச்க்கு ஒரு மார்க் பண்ணனும். அடுத்து 2 இன்ச்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். என்ன பண்றீங்க இங்க இருந்து இந்த 1 இன்ச் வச்சதுக்கும் இந்த 2 இன்ச்க்கும் இங்க இருந்து ஒரு வளைவு போட்டுக்கணும். இந்த 2 இன்ச்ல இருந்து இந்த இடத்துல இப்படி வளைவா ஒரு ஷேப் போட்டுறீங்க. இது எப்படி அளவு எடுக்கணும் அப்படினா இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு வளைவு போட்டு வரோம். இந்த வளைவு எப்படி அளவு எடுத்து போடணும் அப்படினும்போது இதில இருந்து பின் துண்டு உயரம் ரொம்ப இறக்கமா போடுறாங்க அப்படினு வச்சீங்க. இது வந்து கரெகட்டான சைஸ். பின் துண்டு உயரம் இது திட்டமான சைஸ். ரொம்ப தூக்கலாவும் இருக்காது ரொம்ப இறக்கமாவும் இருக்காது. அந்த மாடல்ல உள்ள ஜாக்கெட் இதுவே நல்லா இறக்கமா வேணும் அப்படினு சொல்லி கேக்குறாங்கன்னு வச்சீங்களா அப்ப உங்களுக்கு இவ்வளவு தூரம் இப்ப வரதா வச்சுக்கோ. பின் துண்டு உயரம் இவ்வளவு தூரம் வருது அப்படினா அப்ப இந்த ஷேப் நம்ம இவ்வளவு பெருசு எடுக்க தேவையில்ல. இது சின்னதா இருக்குதுன்றதனால இந்த ஷேப் நான் கொஞ்சம் வளைச்சு இப்படி எடுத்துக்கிறேன். இந்த இடம் உயரம் அதிகமா வருது பின் துண்டு உயரம் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஷேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் வரா மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்குங்க. இந்த இடத்துல வளைவு செய்யும் போது அதே மாதிரி பின்பக்கம் வளைவு போட தெரியாதவங்க இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அதே தான் ஃப்ரண்ட்ல எப்படி சொன்னனோ அதே மாதிரி இதுலயும் பாக்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து இப்படி ஷேப் எடுத்துக்கலாம். இப்ப முன்கழுத்து பின் கழுத்து வெட்டிட்டோம். அடுத்தது முன் துண்டுல இப்படி ஷேப் எடுத்தாகணும். இந்த இடத்துல இருந்து இப்படி வளைவா இப்படி வரணும். அடுத்தது ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுக்கும் போது இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. இங்க இருந்து இப்படி ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல ஆழம் எடுத்துடணும். இந்த கார்னர்ல இதுல இருந்து இப்ப 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஆழம் எடுக்கிறோம். இதுல ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்ல உள்ள இந்த பீஸை மட்டும் எடுத்துக்கணும். அதுல என்ன பண்றீங்க இங்க இருந்து முடிக்கும் போது அதே மாதிரி இங்க நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். அதனால ஒரு 1/2 இன்ச்க்கு கீழே இந்த இடத்துல முடிச்சிடணும். இந்த வளைவு இங்க இருந்து ஆரம்பிக்கும் போதும் இந்த இடத்துல இருந்து இப்படி ஆரம்பிக்கும் போதும் அப்படி மெல்லிசா ஆரம்பிச்சு கொஞ்சம் பெருசா போய் அதுக்கப்புறம் மெல்லிசா அது மாதிரி முடிச்சிடணும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஹேர்கட் பண்ணிக்கோங்க. தைக்கும் போது அந்த இடத்துல தையல் வந்ததுன்னா கரெக்டா இருக்கும் நமக்கு பாடி சுற்ற அளவுக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஹேர்கட் பண்ணிக்கணும். முன் துண்டுல மட்டும் இந்த இடத்துல நம்ம ஹேர்கட் பண்ணிக்கிறோம். அப்படி அடுத்தது இங்க 2.5 இன்ச்க்கு 2 இன்ச்க்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல இந்த 2.5 இன்ச்க்கு ஒரு ஹேர்கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 2 இன்ச்க்கு ஒரு ஹேர்கட் பண்ணிக்கணும். இந்த ஹேர்கட் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்ப இதுல இருந்து உயரம் 2 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் அளவுக்கு டாட் உடைய உயரம் இவ்வளவு தூரம் வரும். இதுல இருந்து 2 இன்ச்க்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கங்க. இங்க இருந்து இந்த கார்னர்ல இருந்து 1.5 இன்ச்க்கு இப்படி மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச். இப்போ இந்த டாட் இந்த இடத்துல வந்துரும். இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு டாட் நம்ம பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் பண்ணிக்கலாம். இப்ப முன் துண்டு பின் துண்டு ரெண்டு இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஹாம்கோல் வெட்டின பீஸ் நமக்கு வேணும், ஓபன் பீஸ் வெட்டணும். அதே மாதிரி இந்த கழுத்து வெட்டின பீஸ் எடுத்துதான் நம்ம கழுத்துக்கு பீஸ் வெட்டி வைக்கணும். அதனால ரெண்டு பீஸும் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல நம்ம இப்ப கட் பண்ண பீஸை எடுத்து வச்சோம்ல, இங்க இருந்து கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க, இந்த சுற்று அளவுல 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிறீங்க. இதுல இருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி கம்மி பண்ணிக்கணும், சுற்று அளவை கம்மி பண்ணிக்கணும். கட்டி வெட்டுறது ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி செஞ்சோம்னா ஈஸியா கட் பண்ணிடலாம். இப்ப சுற்று அளவுல 1.5 இன்ச் கம்மி பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஷேப் இருக்கு பாருங்க, இந்த ஷேப்ல லைட்டா இப்படி கட் பண்ணிடணும். ரொம்ப பெண்டா இல்லாம, இந்த இடத்துல ரொம்ப பெண்டா இருக்கும், அதனால அவ்வளவு பெண்டு தேவையில்ல. அதனால இப்படி நம்ம திட்டமா இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த ஷேப் நம்ம 1.5 இன்ச்சுக்கு வச்சு இப்படி வளைவு போட்டோம்ல, அதுலயும் என்ன பண்றீங்க, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த ஷேப்பை இப்படி கட் பண்ணிடணும். இப்ப இது வரைக்கும் இதுல பட்டியில சுற்றளவு எப்படி எடுக்கணும், அடுத்தது இந்த இடத்துல லைட்டா கட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் இந்த வளைவு எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுல அடுத்தது உயரம் மட்டும் எப்படி வைக்கணும் அப்படின்றது என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இப்படி வைக்கிறீங்க. மேல வைக்கும் போது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தச்சதுக்கு அப்புறமா பின்துண்டு உயரம் இவ்வளவுதான் வரணும்னு நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம்ல, இப்ப இந்த இடத்த விட இவ்வளவு தூரம் இறக்கமா நம்ம பட்டி கட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சுட்டு இந்த அளவுக்கு பின்துண்டு உயரம் இங்க இருக்கு. இதை விட எக்ஸ்ட்ரா இருந்தாதான் நம்ம பட்டி தச்சு திருப்பறதுக்கு 1/2 இன்ச் போயிடும். அடுத்தது பட்டியை எடுத்து முன்துண்டுல ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் போயிடும். அப்ப என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இருந்து இப்ப ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மார்க் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளவு இருக்குதுன்றத அளந்துக்குங்க. 2 இன்ச் இருக்கு, 2+1 3 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல உயரம் வச்சுக்குங்க. இந்த கரெக்டா 3 இன்ச் வந்துருச்சு பாருங்க, அதே 3 இன்ச் தான் இப்ப நம்ம வச்சிருக்கிறது. ரெண்டு மெத்தட்லயுமே செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம், அப்படி இல்ல இதை அளந்து பார்த்தா நான் செய்வேன் அப்படின்னாலும் இந்த இடத்துல இருந்து அளந்து பார்த்துட்டு அதை விட 1 இன்ச் பிளஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து ஸ்கேல் வச்சு நீட்டுக்கு கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கோடு போட்டுட்டு அந்த கோடு மேல அப்படியே கட் பண்ணிடலாம். இப்ப பட்டி கட் பண்ணிட்டோம். இப்ப பட்டியுடைய உயரம் எப்படி எடுக்கிறது, இந்த சுற்றளவு எப்படி வைக்கிறது, ஏன்னா இந்த சுற்றளவு இருந்ததை அப்படியே எடுத்ததுல நம்ம 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டோம். அப்ப சுற்றளவு உயரம் இந்த ஷேப் எப்படி வர்றதுன்றது ஈஸியான மெத்தட்ல இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பட்டி கட் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப உள்பட்டிக்கு இந்த துணியை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது கை கட் பண்ணும்போது இப்ப இதுல என்ன பண்றீங்க, இந்த பீஸ் இருக்குது இல்ல, இதை இப்படி மடிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த கரபாகம் இப்படி கீழே வருது. இது மார்பு சுற்றளவு பெருசா இருக்கிறதா இருந்தாக்கா நமக்கு கை குறுக்கு நூல்லதான் வரும். இந்த மாதிரி கரபாகம் இந்த மாதிரி கீழ்பக்கத்துல கைக்கு கீழே இப்படி மடிச்சு தைக்கிற மாதிரி வந்ததுன்னா இது குறுக்கு நூல். இதுவே மார்பு சுற்றளவு சின்னதா இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பீஸ் அதிகமா கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த கரபாகத்தை இப்படி வச்சு மடிச்சோம்னா இப்ப நேர் பீஸ், இது நேர் நூல். நேர் நூல்ல போட்டோம்னா ஜாக்கெட் சீக்கிரத்துல கிழியாது, பார்க்கவும் நல்லா இருக்கும். ஆனா இப்ப நமக்கு இப்ப நேர் நூல்ல தான் நான் போட்டு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இதுல கையுடைய சுற்றளவே நமக்கு சுத்தமா வரவே வராது, கை கீழ் சுற்றளவு கூட வராது, கையினுடைய கீழ் சுற்றளவு கூட வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பொட்டு போடுறதுன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால என்ன பண்றோம், இப்ப இதுல இப்படி கரபாகத்தை கீழே வர மாதிரி இப்படி வச்சுக்கிறோம்.
குறுக்கு நூல்ல வச்சு இப்ப கை கட் பண்றோம். ரெண்டு பீஸா அப்படி மடிச்சிட்டோம். மடிச்ச பீஸை இப்படி மடிச்சு போட்டுக்கறோம். இப்ப நாலு மடிப்பா இருக்கு. நாலு மடிப்பா இருக்கும்போது கை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். மடிப்பு பாகம் என்னைக்குமே நம்ம பக்கம் தான் இருக்கணும். பிளவுஸ்ல கட் பண்ணும்போதும் அதே மாதிரி இந்த மடிப்பு பாகம் ஃபுல்லும் நம்ம பக்கம் தான் இருக்கணும். அதே மாதிரி கை கட் பண்ணும்போதும் இந்த மடிப்பு பாகம் நம்ம பக்கம் தான் இருக்கணும். ஆப்போசிட் சைடில் வெட்டு பாகம் நாலுமே வெட்டு பாகமாக இருக்கலாம். அப்படின்னா நம்ம மடிச்சு போடும்போது ரெண்டு வெட்டு பாகம் ஒரு மடிப்பு பாகம் இருக்கும். அதை நம்ம வெட்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். அதை இப்போ இந்த இடத்துக்கு இப்போ கரெக்டாக அப்படி மடிச்சு வச்சுட்டோம்ல. அடுத்தது கை சுற்றளவு கை உயரம் எடுக்கணும். இப்போ இதில் இதில் என்ன பண்ணுறீங்க, கையினுடைய உயரம் இந்த இடத்துல இருந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு விட்டா போதும். இதுல இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டா போதும். அடுத்தது இந்த இடத்த இப்படி எடுக்கிறோம். எடுக்கும்போது இங்க தையல் இருக்கு. இந்த இடத்தோட கையும் ஷோல்டரும் ஜாயின் பண்ண இடம் இந்த இடத்துல இருக்கு. இதை விட ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்படி வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அடுத்தது இப்ப நம்ம உயரம் கிடைச்சிருச்சு, கையோடைய உயரம் நம்ம வச்சுட்டோம். அடுத்தது சுற்றளவு, கை சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா கரெக்டா இப்படி வச்சிருக்கிறீங்கல்ல, இதுல இருந்து இப்படி நேரணும் இந்த இடத்துக்கு. இதுக்கு நேரா உள்ள இடத்த இப்படி எடுத்துக்கணும். இப்படி கிராஸ் ஆயிடுத்தோம்னா இந்த நமக்கு சுற்றளவு அதிகமாயிடும். அதனால இதுக்கு நேர் இடம் இந்த இடத்த ஜாயின் பண்ணிருக்கிறோம்ல, இந்த இடத்துக்கு நேர் இடத்த இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்ப நம்ம ஹாம்கோல் வைக்கும் போது அஞ்சு இன்ச்சு வச்சு இந்த ஹாம்கோல் வளைவு நம்ம போட்டோம். இங்க இருந்து அஞ்சு இன்ச்சு நமக்கு இருந்தது அளந்து பார்க்கும்போது. எப்பயுமே ஹாம்கோல் வெட்டும் போது அஞ்சு இன்ச்சு வந்தது அப்படின்னாக்கா எவ்வளவு அளவு வருதோ அதை விட ரெண்டரை இன்ச்சு அதிகமா வச்சுக்கணும். இப்ப இதுல அஞ்சு இன்ச்சுன்னு போது ரெண்டரை இன்ச்சு கூட்டினோம்னா ஏழரை இன்ச்சு, ஏழரை எக்ஸ்ட்ராவே ஒரு ஹாஃப் இன்ச்சு இருக்குது. எட்டு இன்ச்சு வருது இப்ப இந்த அளவு பிளவுஸ்ல நம்ம செய்யும் போது. ஆனா ரெண்டரை இன்ச்சுக்கு கம்மியா நீங்க வைக்க கூடாது எப்பயுமே. இப்ப இந்த இடத்துல இப்ப 8 இன்ச்சு இருக்குது, அது நம்ம தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மீதி இந்த இடத்துல 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கணும். நம்ம தையல் இங்கதான் போடுவோம், அப்புறம் பிரிச்சு விடுறதுக்காக துணி வேணும்னு சொல்லிட்டு நம்ம இங்க 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வைப்போம். அந்த மாதிரி துணி இப்ப இதுல எக்ஸ்ட்ரா இருக்கு. அடுத்தது என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிக்கிறீங்க. கையுடைய உயரத்துக்கும் சுற்றளவுக்கும் சேர்த்து இந்த இடத்துல வர இடத்துல 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும் கை ஷேப் வரையறதுக்காக. இந்த இடத்துல இதுல இருந்து 2 இன்ச்சு அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கங்க. இதுல இருந்து இப்படி வளைவு போட்டுடணும். இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து இப்படி வளைவு போட்டுடணும். ரொம்ப கீழே இப்படி இறக்கியும் போடக்கூடாது, ரொம்ப மேல தூக்குனா மாதிரி இப்படி வந்து அதுக்கப்புறம் இப்படி வளைக்கவும் கூடாது. இதை எப்படி வளைவு போட்டுருக்கணும் அதே மாதிரி இப்படி வந்து இப்படி வளைவு போட்டுற வேண்டியதுதான். இப்ப இங்க மடிச்சு தைக்கிறதுக்காக 3/4 இன்ச்சுல ஒரு அர்த்தர் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த இடத்துல நமக்கு சென்ட்ரு இடம் அடையாளம் தெரியறதுக்காக ஷோல்டர்ல கரெக்டா இந்த சென்ட்ரு இடம் வரணும். அதுக்காக இங்க ஒரு அர்க்காட் பண்ணிக்கிறோம். இப்படி அடுத்தது ஆழம் எடுக்கணும். ஆழம் எடுக்கும்போது என்ன பண்றீங்க, இப்படி ரெண்டு கையை எப்படி பிரிச்சு போட்டுணும். கையை பிரிச்சு போட்டுட்டு இங்க இருந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு விட்டுடுங்க. ஏன்னா இந்த இடத்துல தையல் வரப்போகுது. இந்த இடத்த விட்டுட்டு அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு இதுல விட்டுடுங்க. விட்டுட்டு இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிட்டு இப்படி போயிடணும். இந்த இடத்துல மட்டும் இந்த ரெண்டு பீஸ் மட்டும் இருக்கணும், பார்த்து செய்யணும். பட்டையா இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த கை பக்கம் ஒரு சைடை விட்டுடணும், ஒரு சைடில் மட்டும் நம்ம ஆழம் எடுக்கணும். இந்த ஆழம் எடுத்தது ஃப்ரண்ட்ல வரா மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணி தைக்கணும். இந்த இடத்துல ஆழம் எடுத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளத்துக்காக சின்னதா பண்ணிக்கணும். அர்க்கட் பண்ணது ரொம்ப சின்னதா பண்ணணும். இது ஆழம் எடுத்தது அப்படின்றது தெரியும். அதனால இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. இப்ப அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்றது இந்த மெத்தட்ல தான் நீங்க கட் பண்ணணும். எல்லாமே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுல கட் பண்றது எப்படின்னு உங்களுக்கு டீடைலா சொல்லி இருக்கேன். இதுல எதனா உங்களுக்கு டவுட் இருந்தனா கமெண்ட்ல நீங்க கேளுங்க. அதுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது ஸ்டிச் பண்ற வீடியோவை நெக்ஸ்ட் போடுறேன். அதையும் பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு பிட்டை எடுத்து தானா கட் பண்ணி தைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும்.